நான் திலகரட்னம் துஷ்யந்தன். திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய 2023 தொடக்கம் 2026 வரையான நம்பிக்கை பொறுப்பாளர் சபையினுடைய தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எமது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை தொடர்பாக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றிலே தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் இன்றைய தினம் எமது நிர்வாக சபையின் சார்பாக நீதிமுறை மீளாய்வு மனு திருகோணமலை குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட மனுவினை விசாரித்தறிந்த மன்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றினால் எமது நிர்வாக சபைக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த கட்டாணை மற்றும் இதர கட்டளைகளை இடைநிறுத்தி எமது நிர்வாக சபைக்கு எதிராக கௌரவ மன்றினால் நியமிக்கப்பட்டிருந்த இடைக்கால நிர்வாக சபை தொடர்பான விடயங்களையும் இடைநிறுத்தி கட்டளையாக்கியதுடன் மேலதிகமான இத்தகைய செயற்பாடுகளையும் இத்தகைய வழக்கு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டாம் என திருகோணமலை கௌரவ மாவட்ட நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதுடன் குறிப்பிட்ட வழக்கு தொடர்பான வழக்கட்டினையும் தனது கட்டுக்காவலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் எமது நிர்வாக சபை தொடர்ந்து இயங்கும் என்பதையும் எதிர்வருகின்ற மகோத்சவம் எதிர்வரும் 24 தேதி பங்குனி மாதம் 2024 தொடக்கம் தொடர்ச்சியாக 18 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் என்பதையும் தொடர்ந்து எமது நிர்வாக சபை எம்பெருமான் சன்னிதானத்திலும் எம்பெருமான் சிவப்பணியிலும் பணியாற்றும் என்பதையும் எமது பக்த அடியார்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.